மதுரையில் திருநங்கைகள் இணைந்து நடத்தும் உணவகம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. சமூகத்தில் திருநங்கைகள் மீதான பார்வையில் மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் மதுரை கோரிப்பாளையத்தில் உணவகத்தை திறந்துள்ளார் ஜெயசித்ரா. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உணவுத்துறையில் கிடைத்த பட்டறிவை கொண்டு டிரான்ஸ் கிச்சன் என்ற பெயரில் உணவகத்தை திறந்துள்ளார். உணவு சமைக்கவும் பரிமாறவும் 12 திருநங்கைகள் இந்த உணவகத்தில் பணியாற்றுகின்றனர். திருநங்கைகளுக்கான தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் பிரியா பாபு ஆலோசனையின் பேரில் உணவகத்தை திறந்திருக்கிறார் ஜெயசித்ரா. இது ஒரு பெரிய கனவு திட்டமாக எங்களுக்கு இருந்தது. என்னென்னா திருநங்கைகளுக்கு ஏதாவது மேம்பாட்டுக்கான பண்ணணும் அப்படின்ட்டு, அது ஒரு மார்க்கபிள் விஷயமா இருக்கணும், அதாவது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்றத ஒரு முன்முயற்சி பண்ணி தான் இதை நாங்கள் தொடங்கி ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப அழகாக இது வந்து போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி அதோடைய திறப்பு விழா நடந்தது. இதை பண்ணக்கூடிய ஜெயசித்ரா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக இந்த கேட்ரிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க. அதனால் இந்த உணவு பற்றியும் உணவுடைய முறைகள் பற்றியும் உணவுடைய அந்த சுவைகள் பற்றியும் நல்ல மிகப்பெரிய அவங்க அறிவு இருக்குது. ஓல்டேஜ் ஹோமில் வேலை பார்த்துருக்கேன், நிறைய இல்லாத ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சர்வீஸ் தான். பக்கத்தில் பேஷண்ட் நோயாளிகள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கான சாப்பாடு காரம் இல்லாமல் ஒரு சுடு தண்ணி கொடுக்கறது ஃப்ரீயாக, அப்படி கஞ்சி கேட்டால் கஞ்சி கொடுக்கறது, அது மாதிரி ஒரு சர்வீஸ் தான். ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அருகே உணவகம் அமைந்திருப்பதால் குறைந்த விலையில் உணவு வழங்கி வருகிறார் திருநங்கை ஜெயசித்ரா. காலை, இரவில், சிற்றுண்டி, பிற்பகலில் சைவம் மற்றும் அசை உணவுகள் பரிமாறப்படுகின்றன. முன்னாடி நாங்கள் கடை வசூலுக்கு போவோம். நான் எங்கள் அம்மாகிட்ட வந்து ஜெயசித்ரா அவங்ககிட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு. அவங்க வந்தலேருந்து கேட்ரிங் தான் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்ரிங் சமையல் கற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க இன்னும் ஆடு வளர்க்குறாங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த தொழில் நாங்களும் கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி இது ஆரம்பிச்சிருக்கு, இது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். திருநங்கைகளில் வாழ்வில் நம்பிக்கை ஒளியேற்ற விரைவில் மற்ற பகுதிகளிலும் கிளைகள் தொடங்க வேண்டும் என்பதே ஒரே இலக்கு என்று ஒருமித்த குரலில் ஒலிக்கின்றனர் இங்கு பணியாற்றும் திருநங்கைகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.